ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கும். என்னோட ஸ்பெஷல் டேவை நான் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஆமாங்க, இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ நான் மார்னிங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டேன். பாப்பா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அத்தை வந்து கேஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி எனக்கு வர தேர்ட் பர்த்டே இது. பட் லாஸ்ட் டூ இயர்ஸாக நாங்கள் பெருசாக எதுவுமே செலிப்ரேட் பண்ணலாம். இந்த இயர் தான் வெளியில் வந்திருக்கோம். முருகன் கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சாமிக்கு பூ விளக்கெல்லாம் வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த அவுட்ஃபிட், இங்கே வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு ஸ்டால் போடுவாங்க. அங்கே வந்து நிறைய புட்டிக்ஸ் வரும். அதிலிருந்து ஒரு புட்டிக்கில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நல்ல சம்மருக்கு நல்ல காட்டன், சூப்பராக இருந்தது வியர் பண்ணுறதுக்கு. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ சேஃப்டிக்கு நான் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். 10:30 கிட்ட தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்திருந்தோம். ஸோ எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. பூரியும் தோசை மட்டும்தான் இருந்துச்சு. அதை மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு குக்கிங் லீவு. ஸோ அதனால் லஞ்சுமே நாங்கள் வெளியில் தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தூக்கம் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு ஆசிஃப் பிரியாணி வந்திருந்தோம். லஞ்சுக்குமே நான் 3:00 கிட்ட தான் வந்தேன். ஏன்னா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்திருந்தோம். பிரியாணி இருக்காதோ அப்படி நினச்சிட்டே போனேன். பட் நல்ல வேலை இருந்துச்சு. நான் எப்போவுமே மெனு கார்டு பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து டிஷ்ஷு பார்ப்பேன். அப்படி தான் நான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு எப்போவுமே சூப் குடிக்கிற பழக்கம் இல்லை. பட் என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணதுனால அவருக்காக இன்றைக்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சூப் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சூடாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து குடிக்கலாம் அப்படி அப்படியே சூடாக குடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே என் பாப்பா அது எப்படி நீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டர்ப். அதுக்கப்புறம் அவங்கள சரி பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் வந்து குடிச்சிட்டேன். டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ சூப் குடிச்சு முடிச்சது மெயின் கோர்ஸுக்கு வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸ்டார்டர்ஸ் வந்து சிக்கன் பார்பிக்யூவும் கன் சிக்கன் பண்ணியிருந்தோம். எல்லாம் இன்றைக்கி வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருந்தது. ஸோ ஃபைனலாக ஒரு மின்ட் லெமன் மொஜிட்டோ மட்டும் சொல்லிட்டு அந்த லஞ்ச் வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஈவினிங் ஒரு 6:00 மேலே தனிஷ்க்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமரோட ஸ்பெஷல் டேவெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க செலிப்ரேஷனுக்காக. அங்கே தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். நவராத்திரி போயிட்டுருக்கிறதுனால கொலுவெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. போனதும் வெல்கம் பண்ணிவிட்டு டைரெக்டாக சாமி கும்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே எனக்கு ஒரே பாசிட்டிவ் வைபாகவே இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டு முடித்ததும் பிரசாதம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. தேங்காய் சாதம், பணியாரம், கொஞ்சம் பருப்பு கொடுத்தாங்க. அதையும் நல்லபடியாக வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ செலிப்ரேஷனும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற குட்டி பசங்களுக்கு கேக் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு போய் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் இது மாதிரி தான் என்னோட பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.